ஆசனம் இது நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் ஈவன் முஸ்லீம்ஸ் வந்து நமாஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஆசனத்துல தான் உட்காந்துருப்பாங்க ரொம்பவே நல்ல ஆசனம் இதுல வழக்கில் சொல்றாங்க எண்பத்தி நாலு லட்சம் ஆசனம் இருக்கு அப்படின்ட்டு எண்பத்தி நாலு லட்சம்லாம் எங்கேயுமே கிடையாது அதெல்லாம் இது வரைக்கும் யாரும் கம்பைல் பண்ணி சொல்லவும் இல்லை எத்தனையோ தேடி கூட பார்த்தாச்சு அப்படிலாம் கிடையாது பட் இருந்தாலும் சொல்றதுல நான் சொல்றேன் அந்த எண்பத்தி நாலு லட்சம் ஆசனம் இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு ஆசனம் தான் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் இப்போ பசங்க பண்ணப் போறாங்க கால் மடிச்சு பண்ணுங்க கால் மடிச்சு உட்காருங்க ஒவ்வொரு காலம் அடிச்சு இதுக்கு பேர் வஜ்ராசனம் ஸோ பேரே பாருங்கள் வஜ்ரம் உடம்ப நல்ல உறுதியாக்கக்கூடியது ஏன் உறுதியாக்கக்கூடியது தெரியுமா தினமும் நம்ம மூணு வேலை என்ன செய்கிறோம் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சாப்பிட்றோம் ஸோ அப்போ அந்த வயர் இந்த செரிமான மண்டலத்தை வேலை செய்ய வைக்கிறது இந்த ஆசனம் தான் இந்த ஆசனத்தில் உட்காரும் பொழுது என்ன ஆகுன்னா இது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் கம்பல்சரி மற்ற ஆசனங்கள் எல்லாமே நீங்கள் சாதாரண அதை கூடாது வயர் எம்டி ஸ்டமக்கில் தான் பர்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் இந்த ஆசனம் மாத்திரம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தாராளமாக செய்யலாம் டிவி பார்க்குறப்பயோ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நீங்கள் சாதாரணமாக உட்காரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆசனத்தில் உட்காருங்க இப்படி உட்காரும் பொழுது உங்களுடைய கால்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுக்கெல்லாம் நல்லா வேலை கொடுக்குறீங்க ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா உடம்புல இந்த நாலே நாலு தாங்க உயிரோட்டம் ரத்த ஓட்டம் காற்றோட்டம் பிராண ஓட்டம் இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா உடம்பு நல்லா வேலை செய்யும் இதில் ஏதோ ஒன்று பிளாக் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தான் கஷ்டம் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி உட்காரும்பொழுது நம்மளுடைய செரிமான உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யும் இது வஜ்ராசனம் இப்போது இந்த ஆசனத்திலையே அவங்க அர்த்த உசட்டாசனாக பண்ண போகிறாங்க அப்படி இப்படி திரும்பி உட்காருப்போம் அந்த பக்கம் டேன் பண்ணுங்க முட்டி போட்டுக்கோங்க அந்த பக்கம் திரும்பிக்கோ ம் கால்கள் பிரிச்சுக்கோங்க ஆ இப்போ அப்படியே கைகளை பின்னாடி முதுகில் வச்சுக்கலாம் ஆ அப்படியே பின்னாடி வளையங்க விரல் வச்சு ஓகே இப்போ இவ்வளோ தான் இந்த ஆசனம் ஆ கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிடுமா அப்படி நடுவில் போ இப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது மூச்சு நல்லா இழுத்து விடுங்க அநாதக சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுனால விஷுத்தி சக்கரா இது ஆக்டிவேட் ஆகும் தைராய்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குன்றைக்கி இந்த ஆசனம் பண்ணி நல்லா மூச்சு இழுத்து விடும் பொழுது தைராய்ட் ப்ராப்ளம் க்யூர் ஆகும் அது மாத்திரமில்லை நிறைய பேருக்கு இன்றைக்கி வீசிங் ப்ராப்ளம் இருக்குது சளி பிடிக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது நம்ம ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அதாவது சுவாச மண்டலம் சம்மந்தப்பட்ட எல்லா கோளாறுகளுமே இந்த ஆசனம் பண்ணால் நல்லாகும் ஸோ நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு இப்போ மூச்சை இழுத்துட்டு மேலே வரணும் சாதாரண பொசிஷனுக்கு வாங்க அவ்வளோதான் ஸோ ரொம்ப ஈஸியான ஆசனம் இல்லை எனக்கு நல்லாவே உடம்பு வளையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஆசனம் முழுசாக பண்ண போகிறாங்க அர்த்தனா பாதி இப்போ பண்ணினது அர்த்த உசட்டாசனா அடுத்து பண்ண போகிறது உசட்டாசனம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வளைய போகிறாங்க அப்படியே கைகளை வீசி கால் மேலே வைங்க பார்ப்போம் இது உசட்டாசனா இந்த மாதிரி பண்ணும் பொழுது இன்னுமே நல்லது லங்ஸ் நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும் ஆக்சிஜன் நல்லா உள்ள ஆகும் ரொம்ப நல்லது இது உசட்டாசனா கேமல் போஸ் அதாவது ஒட்டகம் மாதிரி உடம்பை இப்போ வச்சுருக்காங்க மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ அப்படியே மேலே வாங்க மூச்சை இழுத்துட்டு அப்படியே ஒரு ஒரு கையாக எடுத்துகிட்டு மேலே வந்துடுங்க இது உசட்டாசனம்